வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான என்ன பரிகாரம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏழையாக இருக்கிறவங்க வீட்டில் யாராவது இறந்து போனால் அந்த இறந்து போகிறதுக்கு நம்ம போகிறது ஒன்று இல்லையா ஒரு மாலையை வாங்கி போட்டு வருவோம் அதை விட அந்த இடத்துல ஏதாவது உதவி செய்யுங்க பண உதவிகள் செய்யுறத சிறப்பு அதாவது கடனாக கொடுக்குறது அவங்களா கேட்டால் கடன் நாமளாக கொடுத்தா திருப்பி மாதிரி இருக்கக்கூடாது அது ஆயிரமோ ஐயாயிரமோ எதை வேணாலும் ஒரு உதவியாக செய்துட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா உடல் உழைப்புகள் கூட செய்துட்டு வரலாம் நம்ம இதெல்லாம் ஒரு மனிதாபிமான ஒரு விஷயம் புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த செய்வினை விஷயம் நிறைய குடும்பத்தில் அந்த செய்வினை உண்டு அது வந்து ஆதி காலத்தில் இருந்தே செய்வினைன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் உண்டு அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போது நீங்கள் உணர்றீங்க நமக்கு செய்வினை இருக்குது இல்லை செய்வினையே நம்ம உணர்கிறோம் இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கெட்ட சக்திகள் இருந்தால் வீட்டில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம் அது வேணால் கூட போய் பார்த்துட்டு வரலாம் இல்லைனாலும் உங்களுக்கே படும் நமக்கு செய்வினை இருக்குது இல்லை செய்வினை பண்ணியிருக்காங்க அல்லது ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது எப்படின்னா ஒரு இது ஏற்கனவே நான் இதை வந்து வேறு முறையில் நான் பழசில் சொல்லியிருக்கேன் அதே தான் இது இது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்கு சொல்கிறோம் இரும்பு விளக்கு வேணும் இரும்பில் ஒரு விளக்கு இருக்கணும் ஸோ இரும்பு விளக்கு உங்களுக்கு கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்கிள் பெல் இருக்குது பார்த்தீங்களா நம்ம சைக்கிளில் ஒரு பெல் வச்சுருப்பாங்க அந்த பெல்லோடைய கப்பு இரும்பு கப்பை கழட்டினீங்கன்னா அது கிண்ண மாதிரியே இருக்கும் இரும்பில் ஆனால் ஒரு ஓட்டை இருக்கும் நீங்கள் அந்த ஓட்டையை மட்டும் வெல்டிங் கடையில் கொடுத்து அந்த ஓட்டையை அடைச்சி விடணும் எதுக்குன்னா இந்த பூஜைக்கு இந்த விஷயத்துக்கு இரும்பு விளக்கு தான் அவசியம் இரும்பு கிண்ணம் அது விளக்குன்னு சொல்ல முடியாது கிண்ணம்தான் நமக்கு வேணும் இல்லைன்னா இந்த இரும்பில் குட்டி குட்டி கடாயங்கள்லாம் இருக்கும் கடாய் பெருசெல்லாம் அப்போ இப்போ வந்து இரும்பில் சும்மா அப்படி கை சைஸுக்கு கூட கடாய் இருக்குது அதுவும் இரும்பில் இருக்குது அது வேணாலும் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் காது இருக்கக்கூடாது இப்போ கடாய்க்கு வந்து ரெண்டு காது இருக்கும் காது இருக்கக்கூடாது இதுக்கு நீங்கள் அப்படி ஒரு வேளை அந்த கடாயை வாங்கினீங்கன்னா அந்த காதை கட் பண்ணி எடுத்துட்ணும் அப்படி இல்லைன்னா சைக்கிள் பெல்லை நம்ம எடுத்து அதில் வந்து இதை பற்ற வச்சு ஒரு எதாவது ஓட்டை வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும் இப்படி வந்து ரெடி பண்ணிக்கிட்டீங்க ஒரு கிண்ணை ரெடி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இலுப்பை எண்ணெய்னு ஒரு எண்ணெய் நமக்கு கடையில் கிடைக்கும் அந்த இழுப்பெண்ணெய் எண்ணெய் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் வேப்பை எடை சமையடை எடைனா இது ஐம்பது கிராம் என்னென்னா அது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இந்த ரெண்டும் கலந்தா மாதிரி ஒன்றா கலந்த மாதிரி இருக்கணும் இந்த க இதை வச்சுக்கோங்க வேறு வந்து கடை சரக்குன்னு சொல்லக்கூடிய கடையில் போய்ட்டு கார்போ அரிசின்னு ஒரு பொருள் ஒரு பொருள்னால் அது அரிசி கிடையாது அது ஒரு விதை கார்போ அரிசி நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அது அது ஒருவேளை அது கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து நாய் கடுகுன்னு ஒரு பொருள் இருக்குது அதுவும் நாட்டு மருந்துகளில் இதில் எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாம் அதை கொண்டாந்து இந்த எண்ணெயில் கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு அந்த கிண்ணத்தில் அந்த எண்ணெயை ஊற்றி ஒரு கருப்பு வஸ்திரத்திரின்னு பேர் எப்படின்னா உங்களுக்கு இந்த துணி கடையில் லைனிங் துணி இந்த ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள் பக்கம் வச்சு தப்பாங்க லைனிங் துணின்னு சொல்லுவாங்க அது வந்து கருப்பு கலரில் வாங்கி நல்லா அலம்பி அந்த கஞ்சியெல்லாம் எடுத்துடுங்க திரி செஞ்சு அந்த திரியை போட்டு விளக்கேத்துங்க இல்லை எனக்கு அந்த திரி கிடைக்கலை இல்லை அதை செய்ய தெரியல இல்லை செஞ்சாலும் அது எரிய மாட்டேங்குதுன்னா பஞ்சுத்திரியை பயன்படுத்திங்க நீங்கள் பஞ்சுத்திரி இருக்குது இல்லையா அது கடையில் கிடைக்கிறது தான் அதை பயன்படுத்தி விலக்கேற்றிட்டு வாங்க அது நீங்கள் நினைக்கிறா மாதிரி நல்லா எரியாது ஏன்னா அமானுஷிய சக்தியில் இருக்கிற இடத்துல அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் எரியும் அப்படி எரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு விலக்கேற்றிக்கிட்டே வாங்க ஒரு குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் ஏற்றணும் உதாரணத்துக்கு இப்போ காலையிலே ஏற்றிட்டீங்க அது கொஞ்சம் நேரம் கழித்து அணைஞ்சி போகும் இல்லையா அந்த எண்ணெயும் அந்த திரியும் தூக்கி கீழே ஊற்றிடணும் திரும்பியும் சாய்ந்திரத்துக்கு என்ன பண்ணணுன்னா வேறு எண்ணெய் ஊற்றி இன்னொரு திரி போட்டுக்கணும் மறுநாளைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை எரியப்பட்டதை இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாது எடுத்து கொட்டிவிடுங்க இதுதான் இல்லை சில பேருக்கு ஏ என்னுடைய வீட்டுக்காருக்கு செய்வனர் இருக்குது இல்லை எந்த அம்மாவுக்கு செய்வன் இருக்குது இல்லை குழந்தைக்கு செய்வன இருக்குது இப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய துணி எடுத்துக்கணும் அவங்க பயன்படுத்தக்கூடிய துணியை அந்த துணியை அந்த விளக்குடைய எண்ணெய் ஊற்றுற கிண்ணத்தில் உள்ளே போட்டுடுங்க கட் பண்ணி போட்டுட்டு திரி வச்சு விளக்கு ஏற்றிட்டு அதை தூக்கி மொத்தமாக கொட்டிடணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா செய்வினை சம்பந்தமான பலம் குறையும் அது கஷ்டமாக இருக்குன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆணி விற்கிறோம் அந்த செய்வினையை நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு ஒரு ஆணி தான் அது அதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம் அந்த ஆணியை வாங்கி வீட்டில் நீங்கள் செவுத்தில் ட்ரில்லிங் பண்ணி அடிச்சிட்டாலும் அந்த செய்வினை குற்றங்கள் குறையும் இல்லை பூமியில் அடித்தாலும் செய்வினை குற்றங்கள் குறையும் அந்த மாதிரி ஆணி தேவைன்னா எங்ககிட்டே இருக்குது ஆனால் நான் சொன்ன எளிய வீட்டு பரிகாரமே செய்யலாம் ஆணி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடவை அடிச்சிட்டா போதும் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் விளக்கு ஏற்றுறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மண்டல காலம் நீங்கள் இந்த மாதிரி விளக்கை ஏற்றினா தான் அந்த செய்வினையுடைய தாக்கம் குறையும் இந்த நான் சொன்னபடி செய்து அதை ஆணியாக பண்ணாலும் சரி அல்லது விளக்காக ஏற்றினாலும் சரி நான் சொன்னதை செய்திங்கன்னா இந்த செய்வனையோடைய குற்றங்களில் கரையும் அதாவது செய்வினையை வந்து கரைச்சி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விளக்குக்கும் உண்டு இந்த ஆணிக்கும் உண்டு உங்களுக்கு நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்